அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்று அதிர்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது வீட்டில் பணிபுரிந்து வந்த வீட்டு டிரைவரை அவரின் முதலாளியான கொய்த்தி குடிமகன் கொன்று பாலைவனத்தில் வீசிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக கோயத்தில் உள்ள அனைத்து முன்னணி பத்திரிகையில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஜஹரா ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது நம்ம சேனலில் நம்ம வந்து பல முறை சொல்லியிருக்கோம் கோயத்தில் கிரைம் அதிகமாக நடக்கும் இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஜஹரா ஏரியாவில் தான் அதிகமாக நடக்குது இந்த ஜஹரா ஏரியா பார்த்தீங்கன்னா கோயத்துக்கு லாஸ்டில் வரும் இங்கே தான் தன் வீட்டில் வேலை செய்யும் முப்பத்தெட்டு வயதான இந்தியா ஹவுஸ் டிரைவரை முப்பத்தி ஒன்பது வயதான கொய்த்தி குடிமகன் கொலை செய்துவிட்டு வீட்டு டிரைவரின் உடலை அம்கரா சக்ராபாடுக்கு பின்னால் உள்ள பாலைவனத்தில் வீசியுள்ளான் வீட்டு ஹவுஸ் டிரைவரின் உடலை பாலைவனத்தில் வீசிவிட்டு வீட்டுக்கு வந்து ரத்தக்கரை படைந்த துணியை குப்பத்தொட்டில் வீசியிருக்கான் இதனை பக்கத்து வீட்டில் வேலை செய்யும் ஒரு நபர் பார்த்து ஜஹரா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதன் அடிப்படையில் அந்த வீட்டிற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த இரத்த கரை படைந்த துணியை கைப்பற்றி அந்த கொய்த்தியின் காரையும் சோதனை செய்துள்ளார்கள் காரில் ரத்த கறி படைந்ததை தொடர்ந்து அந்த கொய்தியிடம் விசாரணை தொடங்கப்பட்டது கடைசியில இப்ப அந்த கொய்த்தி குற்றத்தை ஒப்பு தொடர்ந்து இப்போ அந்த ஜஹரா காவல்துறை அந்த கொய்தியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கொய்த்ல இந்த மாதிரியான வெறி பிடித்த மனித மிருகங்கள் சில பேர் இருக்காங்க மனசாட்சியே இல்லாமல் வீட்டுடவரை கொலை செய்யறதுக்கு இவங்களுக்கு தான் தைரியம் வருதுன்னு தெரியலைங்க இந்த கொய்த்திக்கு கொய்த் நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்தால் மட்டுமே இது போன்ற கொடூர எண்ணம் படைத்தவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் கோயத்தில் பல நல்ல கொய்திகளுக்கு மதியில் இது போன்ற சில சைத்தான்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால் கொய்த்தை வீடுகளுக்கு வேலைக்கு செல்லும் ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் பாய் அப்புறம் வீட்டு பணிப்பெண்கள் நல்ல வீடான்னு விசாரிச்சுட்டு போங்க ஏன்னா சில வீடுகளில் இந்த மாதிரி சைத்தான்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் நல்ல வீடான்னு விசாரிச்சுட்டு போங்க இந்த சம்பவம் தொடர்பாக உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமபஸில் பதிவு செய்யுங்க அதுபோல் அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் السلام علیکم